மை அன்பர்களே, இப்போது தங்கள் முன்னால் பாட இருப்பது அன்னை ஸ்ரீ உஜ்ஜினி மகாளியம்மனுடைய வெள்ளுப்பாட்டு நிகழ்ச்சி. ஆணி பொன் கைலாகாசம் அரணிருக்கும் கைலாகாசம் முனிவர் வாழும் கைலாகாசம் முக்கண்ணனார் கைலாகாசம் அரணிருக்கும் கைலாகாசம் அம்மை உமை வாழும் கைலாகாசம் வள்ளல் ஜெகநாதன் வளமிருக்கே இடமிருந்த என்றால் அம்மா வெள்ளி கைலாச மலையிலே சரி பரம்பொருளாகி சிவபெருமான் பார்வதி இடது பக்கத்திலே அமர வைத்து சரிதான் சிங்க வாகனத்திலே தெற்கு முகமாக அமர்ந்திருக்கின்றார். அன்னவரை சூழ்ந்து 33 கோடி தேவாதி தேவர்கள், 40,000 ரிஷீஸ்வரர்கள், தபோதனர், கிருபர் கிண்ணர் இவர்களெல்லாம் சூழ்ந்திருக்கின்ற போது சிவன் சிவசக்தியின் சமோதரனாகி சரி கைலை மலையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அப்படி அமர்ந்திருக்கின்ற போது தேவாதி தேவர்களெல்லாம் எழுந்து சிவபெருமானை அடிமணிந்து சொல்கின்றார்கள். ஏழை ஆண்டி சடையரன் ஈஸ்வரனி மகதியம்மன் கைலங்கிரி வாசவாணி கைக்கண்டனி கேளுமையா திருப்பங்கடல் ஆனதிலே தேவரெல்லாம் ஒன்று சேர்ந்து அமுதமானே கடைய வேணும் மனிதனுக்கு முதுமை உண்டு, தெய்வங்களுக்கு பொதுவாகவே முதுமை என்பது மட்டும் கிடையாது. பாட்டு பாக்குறவங்க நல்லா கவனிக்கணும். இப்ப நீங்க சின்ன வயசாக இருக்கும் போது நம்ம உஜ்ஜினி மகாளியம்மன் கோயில வந்து சாமி கூட வந்திருப்பீங்க, அப்ப அம்மாவை பாத்திருப்பீங்க. நீங்க 5 வயசு சின்ன பையனா இருக்கும் போது அம்மா இப்படிதான் இருந்திருப்பா. இப்ப உங்களுக்கு 60 வயசு ஆகி போச்சு, உங்களுக்கு முடியலாம் நரைச்சு போச்சு, உங்களுக்கு முதுமை வந்து விட்டது, ஒரு இடத்துல உட்கார்ந்து இப்பவும் கோயிலுக்குள்ள இருக்க வேண்டிய அம்மாவை எட்டி பாருங்க. நீங்க 5 வயசு சின்ன பையனா இருக்கும் போது அம்மா எப்படி இருந்தாலும் ஆனா இதே 100 வருஷம் கழிச்சு வந்து பாருங்க, அப்பவும் அம்மா அப்படிதான் இருக்கு. அதனாலதான் உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சில கோயில்கள் தெய்வங்களுக்கு முதுமை என்பது கிடையாது. மரணம் என்று சொல்ல வேண்டிய நோய் அதற்கு வராது, நோய் என்பது அவர்களுக்கு வராது. ஆசபாசங்களுக்கு அப்பால் பட்டவர்கள் தெய்வங்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னது? என்ன? இந்த அமுதம் தான். அதனாலதான் அந்த காலத்துல தேவாதி தேவர்கள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட அனுமதி பெற்றுக் கொண்டு அமுதம் கிடையாது சாப்பிடுவது வழக்கம். சரி, வழக்கம் போல் பேசிக் கொண்டார்களாம். என்ன பேசுறாங்க? அதாவது பாருங்க, அமுதத்தில் நாங்கள் கடைகின்ற போது தேவாமிரதம் பிறந்துச்சுன்னா நாங்க எடுத்துக்கிடறோம், வேற ஏதாவது பிறந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலால் தேவாதி தேவர்கள் வந்து அமுதம் கடைந்தார்கள். எல்லோருக்கும் மூத்தவராக மூதேவி வந்து பிறந்தாள். தேவாதி தேவர்கள் கடைந்த முதல் நாள் அமுதத்திலே வந்து பிறந்தவள் யாரு? மூதேவி. யாரு மூத்தவா? யாரு? அக்கா. மேடையில வந்து உட்கார்ந்து 1/2 மணி நேரம் கூட ஆகல, நீ என்ன பார்த்து மூத்தவா மூதேவின்னு சொல்லுவா? எங்க ஒன்னு சொல்ல முடியுமா அக்கா? எனக்கு யாரு? நீ மூத்தவா. அங்க மூத்தவா மூதேவி தானே? மூதேவி தான். ஆனா பாருங்க, இந்த உலகத்திலே ஒரு நல்ல இதயம் படைத்தவள், எங்கும் நிறைந்தவள், எல்லோருக்கும் பொதுவானவள், நல்லவளாக இருக்குது யாரு தெரியுமாடா? மூதேவி தாண்டா. நீ என்ன கையெடுத்து கும்பிடு. அப்படி போடு. சரி, அதனால 2வது நாள் தேவாதி தேவர்கள் அமுதம் அடைந்தார்கள். இளையவளாக சீதேவி வந்து பிறந்தார். இப்ப மூதேவியை பார்த்து சிவபெருமான் சொன்னார், நீ எல்லோருக்கும் பொதுவானவளாக எங்கும் நிறைந்தவளாக.
சரி. ரெண்டாவது சீதேவி கூப்பிட்டு கொண்டு முன்னாடி நிப்பாட்டினாங்க. இளையவளாக இருக்க வேண்டிய சீதேவியை பார்த்து சிவபெருமான் சொன்னார், ரெண்டாவது நாள் கடைந்து அமுதத்திலே வந்து சீதேவி நீ வந்து பிறந்திருக்க, ஆனா நீ யாருகிட்ட இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ ஓ இஷ்டம். அதனாலதான் இளையவளாக இருக்க வேண்டியவளுக்கு பேரு சீதேவி. சீதேவிக்கு இன்னொரு பெயர் என்னது? இஷ்டம். அது இஷ்டம். அது இஷ்டத்துக்கு வரணும். அது இஷ்டத்துக்கு வந்து அதுக்கு பேரு அதிஷ்டம். சரி, அவ இஷ்டப்படல நம்மளை விட்டு போயிட்டானா நமக்கு வர்றது கஷ்டம். ஆனா பாருங்க, இப்படி தேவாதி தேவர்கள் மூணாவது நாள் அமுதம் கடைந்தார்கள். அதனால பாருங்க, இதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீதேவியும் மூதேவியும் தேவாதி தேவர்கள் கடைந்த திருப்பால் கடலில ஒரே இடத்துலதான் வந்து பிறந்தாங்க. சரி, அமுதமும் விஷமும் அதே மாதிரி ஒரே இடத்துலதான் பிறந்துச்சு. அதே மாதிரி ஒரு தாய் வயிற்றிலே பிறக்க வேண்டிய குழந்தைகள்ல நல்லவர்களும் இருக்கின்றார்கள், தீயவர்களும் இருக்கின்றார்கள். ஆனா பெற்றெடுத்த தாய் பாருங்க, என் கூட வந்து பிறந்து என்ன கெடுக்கணி என் கூட அலையுது பாருங்க. இதை நான் சொல்ல வேண்டிய வசனம். அப்படியா? கொஞ்சம் ட்ராக் மாறிச்சு. சரி, பாத்தீங்களா, இப்படி தேவாதி தேவர்கள் அமுதம் கிடைக்கின்றார்கள். சரி, ஒன்பதாவது நாள் கடைந்த அமுதத்திலே வேதாள பூதம் வந்து பிறந்தது. அதை ஒரு மாணிக்கத்தூள்ல பிடிச்சு கட்டினாங்க. மீண்டும் பத்தாவது நாள் தேவாதி தேவர்கள் அமுதம் கிடைக்கின்றார்களாம். அப்படி அமுதம் கிடைக்கின்ற போது ஆலகால விஷமாதி தான் விஷமாதி விஷமல்லவா பிறந்திருக்கிறது, கிணறு வட்ட பூதம் வரப்பட்ட மாதிரி நாம் ஒன்று நினைக்க நடந்தது ஒன்றாக ஆகிவிட்டது. ஆனாலும் பிறந்திருக்கிற விஷமாக இருந்தாலும் அதையும் கொண்டு சோபர்மான்ட கொடுத்துரணும். அவர் என்ன செய்யறாரு பாப்போம். அப்படின்னு அதை ஒரு பெரியவர்கிட்ட கொண்டு கொடுக்கும் போது கொஞ்சம் மரியாதை தானே கொண்டு போகணும். அதே ஒரு பொறுக்குன்னதுல ஏந்துறாங்க. கொண்டு வர்றது விஷம், அது பொறுக்குன்னு அதை கொண்டு அப்படியே சிவபெருமான் கிட்ட கொண்டு கொடுத்தாங்க. மகாதேவா, இந்த அருகிலே விஷம் பிறந்திருக்கிறது. சரி, அதை பார்த்த உடனே சிவபெருமான் மனசுல நினைத்தார், இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பிறந்துச்சோ அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம். இப்போ இதை வேண்டாம் சொன்னாடி சிவபெருமான் விஷத்தை சாப்பிடறது பாத்துட்டு இருந்த பார்வதிக்கு, இப்போ நீங்க முன்னாடி இருக்க வேண்டிய பெண்கள் கல்யாணம் முடிந்த பெண்கள் நல்ல கவனிங்க. ஆமா, கேட்டுங்க. இப்போ உங்க புருஷன் விஷத்தை சாப்பிடுற, சரி, இத பாத்துட்டு நீங்க சும்மா இருப்பீங்களா? இந்த பொண்டாட்டிக்கா பாத்துட்டு இருக்க மனசு வருமா? மனசு தாங்குமா? புருஷன் விஷத்தை சாப்பிட்டுட்டாரு, சரி, அத பாத்துட்டு சும்மா இருக்க மனசு வருமா? என்ன செய்வா? என்ன நேர அடுப்பங்கரைக்கு ஓடி போய் ஒரு பெரிய அகப்பை எடுத்துட்டு வந்து, சரி, அந்த வாக்குல விட்டு நாலு தட்டு தட்டி நல்ல உள்ள இறங்கு, வெளிய வந்துடக்கூடாது. இந்த விஷத்தை சிவபெருமான் சாப்பிடுவதை பார்த்த உடனே ஓம் பொண்டாட்டியா இருந்தா விஷத்தை வாக்குல ஊத்தையும் செய்வா. ஆமா,
உன்னை வச்சுக்கிட்டு நான் இப்படி கஷ்டப்படுறனே, ஏ இதோட நீ அழிஞ்சு போ அப்படி உன் வாயில உன் பொண்டாட்டி ஊத்துவா. சொல்லி கொடுத்துருவா அவ விஷயம் தெரியாமல உட்கார்ந்து. ஆனா சிவபெருமான் சாப்பிடுவதை பார்த்துக்கொண்ட அம்பிகை ஆதிபராசக்தி பார்வதியுடைய மனசு தாங்குமா? உடனே பார்வதி ஓடி வந்து சிவபெருமானுடைய கழுத்தை பிடித்த உடனே என்னதான் இருந்தாலும் இந்த கழுத்தை நிறுத்தி பிடிக்கும் போது அந்த கழுத்துக்கு ஆபத்து வராம இருக்குமாடா? ஆனா அதை நிறுத்தி வைத்த வழியார் ஆதிசக்தி பார்வதி. ஏ எப்படி நிறுத்துறாங்க? உண்ணாமல் உறங்காமல் விழித்திருந்து, சிவனுக்காக விழித்திருந்து சிவராத்திரியாக அப்படியே அந்த விஷத்தை கீழே இறங்க விடாம அம்மா சக்தியால் அதை தடுத்து நிறுத்தினானா? சிவனுக்காக விழித்திருந்த ராத்திரி சிவராத்திரி. ஆமா, அதனாலதான் சிவபெருமானுடைய கழுத்து பாத்தீங்கன்னா நீல கலர்ல இருக்கும். அதனாலதான் சிவபெருமானுக்கு திருநீல கண்டன் அப்படின்னு ஒரு பேரு. இப்போ முன்னாடி தேவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இவரால கீழே உமிழ முடியாது. கீழே விஷத்தை உமிழ்ந்தால் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு ஆனா அப்படின்னு தேவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்று சிவனும் விழுங்குற மாதிரி இல்ல, கீழே உமிழ்ற மாதிரி இல்ல, எப்படியாவது சாப்பிட்ட விஷம் வெளியே வர வேண்டும் பார்த்தீங்களா? அதனால சிவபெருமானுடைய உச்சி வழியாக வெளியே வரணும். அப்படியே சிவபெருமானுடைய உச்சி வழியாக வெளியே வருகின்றது. அங்கே ஒரு அழகான பெண் வந்து பிறக்கின்றாள். அந்த பெண்ணானவள் சிவபெருமானை அடிபணிந்து சொன்னாள், மகாதேவா ஜெகதீஷா, என இவ்வளவு வீரமாக விவேகமாக அதுவும் தங்களுடைய உச்சிலே என்னை பிறவி செய்தீர்கள், அதனால என்னை பிறவி செய்த கொடுக்கிறேன். உடனே அம்மையாகி உஜ்ஜினி மகாளி அம்மன் கேட்டால், மகாதேவா, இந்த உலகம் என்று ஒன்று இருக்கும் வரை பூலோகத்திலே சென்று நான் கோட்டையிட வேண்டும். கோட்டை என்றால் எப்படி கோட்டையிட வேண்டும்? உஜ்ஜினிமா பருவதத்திலே உயர்ந்த மலை ஆனதிலே விக்ரமாதித்தன் கையால் நான் கோட்டை போட்டு பூசை வாங்க வேண்டும். அது பூசனா எப்படி பூசை? தனி பூசை வாங்க வேண்டும். அதாவது பாருங்க, எல்லா தெய்வங்களோடு சேர்ந்து உஜ்ஜினி மகாளியம்மன் பீடத்தை வைக்க மாட்டாங்களா? எந்த கோயில போய் பாருங்க, உஜ்ஜினி மகாளியம்மன் கோயில் பீடம் மட்டும் தனியா இருக்கும். உஜ்ஜினி மகாளியம்மன் செல மட்டும் தனியாக இருக்கும். அதனால நான் தனி பூசை வாங்க வேண்டும். அதனால இப்படி நீங்கள் இன்னும் எனக்கு வர வேண்டும். கொல்ல வரம், வெல்ல வரம், கொடுக்க வரம், அழிக்க வரம், நோய்கள் தீர்க்க வரம், இடும் அடிய வரம், வரங்க வேண்டும், ஆக்க வரம் அழிக்க வரே.
சரி என்று அம்மையாகி உஜ்ஜினி மகாளி அம்மனுக்கு சிவபெருமான் விடை கொடுத்தார். ஆனால் அம்மா புறப்படுகின்ற போது சொன்னால், இன்னைக்குமே பாருங்க எல்லா அம்மன் பக்கத்திலையும் வலது கை பக்கத்துல சில கோயில பாத்தீங்கன்னா வேதாள பீடம் ஒண்ணு வரைஞ்சி வச்சிருப்பாங்க. ஏன்னா அம்மன்மார்களுக்கெல்லாம் சொன்ன வேலை செய்வது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வேதாள பூதம் தான். இந்த பூதம் இல்லாம அம்மன்மார்கள் இருக்கவே மாட்டாங்க. அது முத்தாரம்மனாக இருந்தாலும் சரி, உஜ்ஜினி மகாளியாக இருந்தாலும் சரி, பத்ரகாளியாக இருந்தாலும் சரி, அம்மன்மார்களுக்கு சொன்ன வேலைகளை இடு வேலைகளை செய்வது என்னது பூதங்கள் தான். அதனால வேதாள பூதத்தோடு வரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அம்மையாக உஜ்ஜினி மகாளி அம்மன் கைலாச மலை கடந்தே அந்த காளி அவள் அவள் வகர அங்கே அந்தி சதை கொந்தி வரே அங்கே அழகி சடை மார்பூரே வீரவல்லா விரிசடையா அங்கே வெற்றி கொண்ட திருமுகமா அங்கே பூதப்பாடை பூடை சூழே பூதப்பாடை பூடை சூழே பொற்கொடியாய் அவள் கண்ணுக்கு தெரியாமல் மறைபொருளாக வந்து அமர்ந்திருக்கிறார். தகுந்த நேரம் வருகின்ற போது, சந்தர்ப்பம் வருகின்ற போதுதான் இந்த நாட்டை ஆண்டு வர வேண்டிய மன்னங்கிட்ட நம்ம கோட்டை போட்டு பூசை வாங்க வேண்டும் என்று என் தாய் ஆகிய உஜ்ஜினி மகாளி அம்மன் அந்த உஜ்ஜினி மா பர்வதத்திலே உயர்ந்த மலைகளில் கண்ணுக்கு தெரியாமல் பூத படைகளோடு மறைபொருளாக உஜ்ஜினி மகாளி அம்மன் உஜ்ஜினி மா பர்வதத்திலே அமர்ந்திருக்கிறார். எந்த ஒரு வனமாக இருந்தாலும் சரி, மலையாக இருந்தாலும் சரி, அது ஏதாவது ஒரு நாட்டுக்கு சொந்தமானதாகத்தான் இருக்க வேண்டும். அம்மையாகி உஜ்ஜினி மகாளி அம்மன் அமர்ந்திருக்கின்றாலே அந்த உஜ்ஜினி மா பர்வதம் என்று சொல்ல வேண்டிய மலை, அந்த மலை வந்து எந்த நாட்டுக்கு சொந்தமானது? விக்ரமாபுரி என்று சொல்ல வேண்டிய நாட்டுக்கு சொந்தமான ஒரு மலை. அந்த விக்ரமாபுரி என்று சொல்ல வேண்டிய நன்னாட்டை சீரோடும் சிறப்போடும் ஆண்டு வருகின்றவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசனாகி விக்ரமாதித்தன். அரசனாகி விக்ரமாதித்தன் பட்டி மந்திரியோடு அந்த விக்ரமாபுரி என்று சொல்ல வேண்டிய நாட்டை ஆண்டு வருகின்றார். எப்படி ஆண்டு வருகின்றாராம் பாருங்க. ஆரியில் ஒரு நல்ல கடமை வாங்கி ஆராய்ச்சி நல்ல மணியும் கட்டி நீதி முறை நீதியாக நேர்மையாக நியாயமாக தர்மமாக தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் அப்படியே குறை இருந்தாலும் அதை நேரடியாக சென்று கேட்டு வைத்து சிறந்த ஒரு மன்னனாக சக்தி வேந்தனாக பொய் சொல்லாதவனாக நீதி நெறி தவறாதவனாக சிறந்த ஒரு ஆண் அழகனாக எங்கு சென்றாலும் ஜெயம் பெற்று வர வேண்டிய ஒரு வீர உள்ள மன்னவனாக. அது மட்டுமல்ல, இப்ப விக்ரமாதித்தன் சென்று விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அரசனாகி விக்ரமாதித்தன் வந்து விட்டால் தீராத ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துவிடும், அங்கே இருக்க வேண்டியதானே. ஆனா அப்படி ஒரு பேரோடும் புகழோடும் மன்னன் என்றால் இப்படி ஒரு மன்னன் அல்லவா இருக்க வேண்டும் என்று மக்கள் எல்லாம் பாராட்டுகின்ற அளவுக்கு அரசனாகி விக்ரமாதித்தனுடைய ஆட்சி இருந்தது. சரிதான். எத்தனையோ நாட்டு மன்னர்கள் இருக்கின்ற போது அம்மையாகி உஜ்ஜினி மகாளி அம்மன் விக்ரமாதித்தன் கையினால மட்டும் ஏன் கோவில் கட்டி பூசை வாங்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்? எதற்காக? ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் மனிதர்கள் அல்ல. மனிதர்களில் இத்தனை நிறங்களா,
அந்த மனிதனில் புனிதன் மாணிக்கம், யாரு? அரசனாகி விக்ரமாதித்தன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசனாகி விக்ரமாதித்தன் கள்ளம் கபடு சூது வாது வஞ்சகம் பொய் பொறாமை இல்லாத ஒரு நல்ல இதயம் படைத்தவர் விக்ரமாதித்தன். எந்த ஒரு குழந்தை உள்ளத்திலும் தான் தெய்வங்கள் குடியிருக்கின்றது. அதனாலதான் அரசனாகி விக்ரமாதித்தனுடைய கையினால அம்மா கோட்டை போட்டு பூசி வாங்க வேண்டும் என்று உஜ்ஜினி மகாலியம்மன் தருணம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற போது அரசனாகி விக்ரமாதித்தனுடைய ஆட்சி புகழ் சரி எல்லா இடங்களும் பரவ ஆரம்பித்தது. ஆமா, அப்படி இருக்கின்ற போதே இங்க தேவலோகத்திலே என்ன ஆச்சு பாருங்க. வருடங்களாக தீராத பிரச்சனை ஒன்று அவனுடைய சபையில நடந்துட்டு வருது. ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை? மனிதனாலே 1000 பிரச்சனை நமக்கு. ஆனா தெய்வேந்திரனுக்கு என்ன பிரச்சனை? அந்த மனிதனா பிரச்சனை இல்லாம வாழ முடியாது. சரி, ஆனா பிரச்சனையும் வாழ்க்கையா ஏற்படாது. ஆனா அதனால எல்லாருக்குமே வாழ்க்கையில இப்ப தெய்வேந்திரனுக்கு என்ன பிரச்சனை கேளுங்க. அந்த தெய்வேந்திரனுடைய சபையிலே பரதநாட்டியம் ஆடுகின்றவர்கள் யார்? யாரு? மேரகை, ஊர்வசி, அரம்பை, திலோர் தொம்மை. சரி, யாரும் உங்க அம்மையா? கடும் ஆட்டத்தில் கைது இருந்தவள் ஆனா இதுல யாராலுமே யார் தர்மசாலினி கண்டுபிடிக்க முடியும்? மேனகையா ஊர்வசியானே கண்டுபிடிக்க முடியல. ஆமா, என்ன ரெண்டு பேரும் ஒன்று போல் உடலை அசைக்கின்றார்கள். சரி, ரெண்டு பேரும் ஒன்று போல் கைகளை அசைக்கின்றார்கள், அபிநயம் செய்கின்றார்கள், கால தூக்கி வச்சு ஆடும் போதும் ஒன்று போல இருக்கு. இப்போ நீ ஒரு நேரம் அடிச்சுட்டு நான் ரெண்டு நேரம் அடிச்சா என்ன கொஞ்சம் தர்மசாலி சொல்லுவாங்க. ஆனா ரெண்டு பேருமே ஒன்னு போல சண்டை போட்டோன்னு அவன் கண்டுபிடிக்க முடியுமா? அதனால இந்திரனாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சரி, தேவர்கள் முனிவர்கள் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ இந்திர மனசில் நினைக்கிறார், தேவாதி தேவர்களுக்கு அதிபதியா இருந்து எதுக்கு இந்த ரெண்டு பெண்ணுக்குள்ள பிரச்சனை தீர்த்து வைக்க முடியாது? இந்திரன் கவலையோடு இருக்கின்ற போது நாரதர் இங்கே வருகிறார். அப்பதான் நாரதர் சொன்னார், தேவேந்திரா இதுதானாடா தீராத பிரச்சனை தீர்த்து வைக்க ஒரு ஆள் இருக்க. சரி, தேவலோகத்திலயா? இல்ல, பூலோகத்தில். பூலோகத்துல ஒரு மனிதன் என்னால் முடியாததை செய்து விடுவானா? மனிதன் சாதாரண ஆள் கிடையாது, மிகவும் திறமசாலி, இடமெல்லாம் ஜெயம் பெற்று வர வேண்டிய ஒரு மா மன்னன். ஆமா, விக்ரமாதித்தன் ஒருத்தர் இருக்க, அவர் வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அப்படியா? அதனால நீ உடனே புஷ்ப விமானத்தை அனுப்பி சரி அந்த விக்ரமாதித்தனை தேவநாட்டிற்கு வரவழைத்து இந்த தீராத பிரச்சனைக்கு முடிவு கண்டு விடலாமே என்று நாரதர் ஒரு நல்ல யோசனை சொன்னார். சரி, அதன் பிரகாரம் அரசராகி தெய்வேந்திரன் உடனே புஷ்பரதத்தை அனுப்பி வைத்தார். பார்த்தார் பட்டி மந்திரி, தேவலோகத்திலே நமது அரசனுடைய புகழ் பரவி இருக்கிறது என்றால் போயிட்டு இருக்கேன். தெய்வேந்திரனை அழைத்துக் கொண்டு தூதுவன் நேர தெய்வேந்திரனுடைய சபைக்கு வருகிறார். யார? விக்ரமாதித்தனை அழைத்துக் கொண்டு. சரி, விக்ரமாதித்தனை பார்த்த உடனே இந்த அரசனாகி தெய்வேந்திரனே மெய் மறந்துட்டாரா? என்ன நினைச்சாரா தெரியுமா? இப்படியும் ஒரு மனிதன் இருக்கின்றான பூலோகத்தில், கடல் சொந்த வையகத்தில் கண்டதில்லை இவனை போலே ஆளிலையும் மலகன் ஐயா. Yeah.
அலட்சியமாக அமர்ந்திருந்த தெய்வேந்திரன் அரசனாகி விக்ரமாதித்தன் ரதத்தை விட்டு கீழே இறங்கி, புஷ்பரதத்தை விட்டு கீழே இறங்கி தெய்வேந்திரனுடைய சபைக்கு வருகின்ற போது அப்படி எட்டி பார்த்த தெய்வேந்திரன் ஆசனத்தை விட்டு எழுந்திருச்சா. உண்மையிலே பாருங்க, அரிச்சுனன் அடுத்த பிறப்புல பிறந்த மாதிரி இந்த விக்ரமாதித்தன் அப்படியே அரிச்சுனன் போன்று அழகாக இருந்தார். வீரனம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கின்றானா என்று அதுவரை அலட்சியமாக இருந்த தெய்வேந்திரன் எழுந்தரித்து ஓடி வந்து விக்ரமாதித்தனை மார்புற தழுவி ஆசனத்திலே அமர வைத்து அமர்ந்திருக்கின்ற போது அப்போதான் சொன்ன ஊர்வசியும் ஏனகியும் ஆடினார்கள், பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது விக்ரமாதித்தனுக்கும் விடை சொல்ல முடியவில்லை. அப்பதான் சொன்னார், அரசே இன்று ஒரு நாள் மட்டும் எனக்கு அவகாசம் கொடுங்க, நாளைய தினத்திலே தீர்ப்பு சொல்கிறேன். அன்று இரவு மன்னன் தங்குவதற்கு அருமையான ஒரு விடுதி ஒன்று கொடுத்து சகல வசதிகளோடு அரசனை அமர வைத்து அடுத்த நாள் சபை கூடியது. கூட்டம்னா கூட்டம் இங்க கூடியிருக்க அப்படி இருக்கு கூட்டம். ஓ, நம்ம முன்னாடி கோயில உட்கார்ந்து இருக்காங்களே மக்கள் சபையிலே, அதை போன்று பதின் மடங்கு அங்கே கூட்டம். ஆனா பாத்தீல பாய் விரிச்சு போட்டிருக்க படுக்க ஆளு. சரி, ஆனா என்ன அப்படி என்ன இல்ல முனிவர்கள் ரிஷிகள் யாருக்கும் தீர்ப்பு சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை. பூலோகத்தில் உள்ள ஒரு மனிதன் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. உண்மையிலே பாருங்க, ஒருத்தருடைய திறமையை நம்ம பாக்குறதா இருந்தா ரெண்டு பேருக்கும் போட்டின்னு ஒண்ணு வைக்கணும். இப்போ நானும் என் தம்பியும் போட்டியில அடிப்படையில யார் திறமசாலின்னு கேட்டீங்கன்னு வைங்களேன். இப்ப நான் ஒரு குத்து குத்துனேன்னு வைங்களேன், சரி, மேனகையும் ஊர்வசியும் பயங்கரமாக ஆடிக்கொண்டிருக்கின்ற ரெண்டு பேரும் திறமைய ஆடணும்னு ரெடியா பரப்பிடும் போது, அம்மா என்ன நிறுத்து நிறுத்து, ரெண்டு பேரும் இல்லங்க, என்ன ரெண்டு பேரும் இன்னைக்கு ஆடுறதுக்கு முன்னாடி, சரி, இந்த பூச்செண்டு இந்த மணமக்கள் கையில் கொடுப்பாங்க பாத்தீங்களா, மலர் கொத்து, ஆமா, ஆளுக்கு ஒரு பூச்செண்டை கையில வைத்து ஆட வேண்டும். சரி, ஆடும்போது நீங்கள் எவ்வளவு வேகமாக ஆடினாலும் சரி, கையில பிடிச்சிருக்க பூச்செண்டை மட்டும் கீழே போட்டக்கூடாது. அப்படியே நல்ல அமரலோகமானதிலே அரம்பையர்கள் ஆடும் போது ரெண்டு பேரும் ஆடும் போது ஆட்டம் உச்சகட்டத்தில் அப்படி இருக்கின்ற போது மேனகை ஆணி அலறி கையில வச்சிருந்த பாத்தீங்களா பூச்சண்டு, அதை கீழே போட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். உடனே விக்ரமாதித்தன் எழுந்தார், அரசே தெய்வேந்திரன், இதுவரை முடிவு காணாத இந்த பிரச்சனைக்கு இப்போது நான் முடிவு சொல்கிறேன். ஆட்டத்தில் சிறந்தவள் ஊர்வசிதான். அதாவது ஒரு தீர்ப்பு சொல்றது முக்கியம் இல்ல, அந்த சொல்ல வேண்டிய தீர்ப்புக்கு சகல சாராம்சங்களையும் கேட்டு அதுக்கு விளக்கம் சொல்லி சொல்லணும். அப்படியா, ரெண்டு பேரும் ஆடிட்டு இருந்தா நல்லாதான் ஆடிட்டு இருந்தா, சரி, அப்படி ஆடிட்டு இருக்கும் திடீர்னு மேனகி கீழே விழுந்துட்டா, அதுக்காக கீழே விழுந்த தோத்த வண்ணியும் நட்டமா தம் கட்டி நிக்கிறவ ஜெயிச்சவனு சொல்ல முடியுமா? அதானே அந்த காரணத்தை சொல்லுங்க. சொல்லுங்க, ஆடிட்டு இருக்க வேண்டிய மேனகிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், நல்லாதான் இருந்தா கீழே விழுந்துச்சா, என்னாச்சோ என்ன பிரச்சனையோ? ஐயா, தயவு செய்து நீங்கள் எல்லோரும் ஒரு நிமிடம் என்னை மன்னிக்க வேண்டும். முதலாவது, இந்த பெண்கள் கையில பிடித்து ஆடினார்களே பூச்சண்டு, அந்த பூச்சண்டுக்குள் என்ன இருந்துச்சு தெரியுமா? என்னையா, வேற பாம் என்ன வச்சுட்டீரா? அது நீ வைப்பா, நான் அதெல்லாம் வைக்க மாட்டேன். அதுக்குள்ள தேள் இருந்தது. தேளா? ஆமா. இந்த பெண்களுக்கும் இந்த கையில பிடிச்சு ஆடுறாங்களா பூச்சண்டு, அந்த பூச்சண்டுக்குள் இருக்க வேண்டிய தேளுக்கும் இந்த பெண்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இவங்க இந்த பூச்சண்டை கையில சாதா பிடிச்சுக்கிட்டு ஆடினாங்கன்னா, ஆட்டத்தில் கவனத்தை செலுத்தி இந்த பூச்சண்டை கைக்குள்ள சாதா பிடிச்சுக்கிட்டு ஆடினாங்கன்னா, அந்த பூச்சண்டுக்குள் இருக்க வேண்டிய தேள் இவர்களை கொட்டாது. சரி, ஆட்டத்தில் கவனத்தை விட்டு விட்டு எப்படியாவது ஜெயித்து விடணும் அப்படின்னு நிதானம் தவறி பதட்டத்துல பூச்சண்டை இருத்தி பிடிச்சாங்க, பூச்சண்டுக்குள் இருக்க வேண்டிய தேள் இவர்களை கொட்டிவிடும். அதே மாதிரி எவ்வளவுதான் வேகமாக ஆடினாலும் ஊர்வசி
ஆட்டத்தில் நிதானம் தவறாமல் ஆடுறதுனால கையில பிடிச்சிருக்கின்ற பூச்சட்டுக்குள்ள தேளவளை கொட்டவில்லை. ஆனால் இந்த மேலக என்ன செய்தார்? எப்படியாவது ஆட்டத்தில் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வேகத்துல, ஒரு அப்படி வேகத்துல பூச்சண்டை இருத்தி பிடிச்சதுனால கையில அவசரத்துல நிதானம் தவறி பூச்சண்டை இருத்தி பிடிச்சதுனால பூச்சட்டுக்குள்ள தேளவளை கொட்டிங்கிறது. ஒரு நிமிடம் நிதானம் தவறினால பதர்ந்த காரியம் சதறும். ஒரு நிமிடம் தவறு செய்தாலும் அந்த தவறு தவறு தானே. அதனால ஆட்டத்தில் சிறந்தவள் ஊர்வசி. அதனாலதான் பாருங்க சினிமா நடிகையில சிறந்த நடிகளுக்கு ஊர்வசி விருது கொடுக்காங்களே. இதுக்கு ஆக பார்த்தான் அரசனாகி விக்ரமாதித்தன், அரசனாகி தெய்வேந்திரன் விக்ரமாதித்தன் சொன்ன வார்த்தை காலை கேட்ட உடனே தீர்ப்பு சரி. இவ்வளவு ஒரு அறிவாக, இவ்வளவு ஒரு நுணுக்கமாக யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. எப்படி ஆடுறானே அங்கதான் பாத்துக்கிட்டே இருந்த தவிர நெளிவு சுழிவனி பாத்தியன்னு இல்ல இல்ல. இப்படிப்பட்ட சிறந்த அறிவும் திறமையும் உள்ள ஒரு மன்னன் ஒரு மற்ற மனிதர்கள் மாதிரி இருக்க முடியும். சராசரி ஒரு சாதாரண சிம்மாதனத்துல உட்கார்ந்து அரசாட்சி செய்தா அது அழகாகுமா? சரி, அழகுக்கு அழகு சேர்க்க வேண்டாமா? அதானே. அதனால 32 படி பதுமைகள். ஆனா பாருங்க இந்த படிக்கு ஒரு பதுமை. சரி, 32 படி, 32 படிக்கு 32 பதுமை அமைந்த ஒரு ரத்ன சிம்மாதனம். அந்த ரத்ன சிம்மாதனத்திலே நீ அமர்ந்து நீ அரசாட்சி செய்ய வேண்டும் என்று விலை மதிக்க முடியாத நவரத்தின கற்களை எல்லாம் கொடுத்து வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார்கள். இப்படியாகவே அரசனாகிய தெய்வேந்திரன் கொடுத்த ரத்ன சிம்மாதனத்துல உட்கார்ந்து இப்ப விக்ரமாதித்தன் பட்டி மந்திரியோடு அந்த விக்ரமாபுரி என்று சொல்ல வேண்டிய நாட்டை ஆண்டு வந்தார். ஆனா பாருங்க அரசனாகி விக்ரமாதித்தன் ஒரு நாள் சரி வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்று அரசனாகி விக்ரமாதித்தன் படை வீரர்களோடு உச்சினிமா பர்வதத்திலே வந்து அம்மையாகி உச்சினிமா காளியம்மன் அமர்ந்திருக்கிறாரே. உச்சினிமா பர்வதம் வந்து வேட்டையாடினார். எதுவரை வேட்டையாடுகிறார்? உச்சி அதை திரும்ப மட்டும் ஒழுமலையில் வேட்டையாடி மதிய நன்றாய் திரும்ப மட்டும் மாமலையில் வேட்டையாடி சிங்கங்களை கண்டதுண்டோ செய்யுகிறார். பரத்தில் உள்ள இப்படி பயங்கரமாக அரசனாகி விக்ரமாதித்தன் பட்டி மந்திரியோடு சேனா சைனியங்களோடு வேட்டையாடி கொண்டிருக்கின்ற போது அம்மையாகி உஜ்ஜினி மகாளியம்மன் தக்க சமயத்தை எதிர்பார்த்து தீராத ஒரு தண்ணீர் தாகத்தை அப்போ மன்னனாகி விக்ரமாதித்தன் பட்டி மந்திரியை பார்த்து சொன்னார், இத்தனை நாள் வேட்டைக்கு வந்திருக்கிறேன், ஒரு நாள் எனக்கு இப்படி இருந்ததில்லை, எனக்கு தலையெல்லாம் சுற்றுகிறது, கண்கள் எல்லாம் இருண்டு கொண்டு வருகிறது, நாக்கு வறட்சி ஆகி போச்சு, உடனே தண்ணீர் வேண்டும், இல்லாவிட்டால் என் உயிரே போய்விடும். உடனே பட்டி மந்திரி சொன்னார், படை வீரர்களே எங்கு சென்றாலாவது அரசனுக்கு உடனடியாக அப்படின்னு படை வீரர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு பட்டி மந்திரி மன்னன் பட்டு கொண்டிருக்க வேண்டிய துயரத்தை பார்த்து பட்டி மந்திரி இந்த காலத்து மந்திரியா இருந்தா என்ன பண்ணுவான்? இவன் எப்ப கீழே நினைச்சிட்டு இருக்கான். ஆனா பாருங்க முன்னாடி இருக்க முண்ட கண்ண, நீ எப்ப இந்த சீட்டை விட்டு கீழே இறங்குவா? நான் எப்ப மேல ஏறி உட்காரலாம் இருக்கான்? நடக்காது, இறங்க மாட்டேன். அந்த காலத்து மந்திரி, அதுலயும் பட்டி மந்திரி, அவர் நினைச்சார் இப்போ அடுத்தவங்களை நம்பி புண்ணியம்ல என்று அவரும் தண்ணீர் ஓதுவதற்காக போய்விட்டார். அரசனாகி விக்ரமாதித்தன் தண்ணி தாகம் தாங்க முடியாம தலைக்குள கை வச்சு அந்த மரத்தை எல்லாம் கண் மூடியும் மூடாமலும் சோர்வாக மயக்கமான ஒரு நிலையில படுத்திருக்கிறார். இதை பார்த்தால் அம்மையாகி உஜ்ஜினி மகாளியம்மன் அருமையான சந்தர்ப்பம் பாருங்க.
கனவுல வரும்போது ஒன்று சின்னஞ்சிறு பொண்ணு போல வருவாங்களா, ஒரு 5 வயது சிறு குழந்தையாக, பருவமடையாத பெண்ணாக, ஆமா, அல்லது ஒரு வயதான மூதாட்டியாக. ஆனா இப்ப உஜ்ஜினி மாகாளி அம்மன் அம்மையாகிய உஜ்ஜினி மாகாளி அம்மன் மன்னனாகி விக்ரமாதித்தன் கனவிலே எப்படி வருகிறாள்? சின்னஞ்சிறு பெண் போலி தானுடுத்து மன்னனுடைய கனவாதியிலே மாகாளி தோன்றுவாளாம். செம்பவள வாய் திறந்து ஏது சொல்வாய் வாரையப்ப மன்னவனே, அடி வார்த்தை ஒன்று சொல்ல பெயர் கொடுத்தார் இந்த மலையானதிலே. ஏந்திலை அமர்ந்திருக்கி எந்த கோவில் அது இன்பமுடன் கட்டி தந்தால் உந்தனைக்கு வரமாது. அரசராகி விக்ரமாதித்தனுடைய கனவிலே தோன்றி சொல்கிறாள், சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை உடுத்து தன்னுடைய செம்பவள வாய் திறந்து திருவாய் மலர்ந்தாள். அரசி விக்ரமாதித்தன் கைலாச மலையிலே கரைக்கண்டனாகி சிவபெருமானுடைய உச்சியிலே நான் பிறந்தேன். அதனால் அந்த சிவபெருமான் எனக்கு உஜ்ஜினி மாகாளி என்று பெயர் கொடுத்தார். நான் வேண்டிய வரங்களை பெற்று இந்த உஜ்ஜினி மா பர்வதத்திலே கண்ணுக்கு தெரியாமல் தக்க சமயம் வரட்டும் என்று உனக்காக நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். எத்தனையோ நாட்டு மன்னர்கள் இருக்கின்ற போது முன்கையால் மட்டும் கோவில் கட்டு பூசை வாங்க வேண்டும் என்று நான் ஏன் காத்திருந்தேன் தெரியுமா? உன்னுடைய கள்ளம் கபடு சூது வாது வஞ்சகம் இல்லாத ஒரு நல்ல இதயத்தை பார்த்து உன்கையால் தான் எனக்கு கோவில் கட்டி பூசை வாங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஆனால் இந்த உஜ்ஜினிமா பர்வதத்திலே எனக்கு கோவில் கட்டி கொடிமரம் நட்டி வைத்து மண்டபங்கள் மடப்பள்ளிகள் எல்லாம் கட்டி வைத்து தேர் சமைத்து வைத்து தெற்புக்குளம் வெட்டி வைத்து 6 கால பூசை நடத்தி நீ எனக்கு வழிபாடு செய்தார் உனக்கு நான் வரம் கொடுப்பேன். என்ன வரம் கொடுப்பேன் தெரியுமா? நீ தேவலோகத்திலே சென்று தெய்வேந்திரன் கொடுத்த 32 படி அமைந்த 32 பதுமை அமைந்த ரத்ன சிம்மாதனத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். அந்த சிம்மாதனத்திலே அமர்ந்து மற்ற மன்னர்கள் மாதிரி ஒரு 10, 15, 20, 40 வருஷம் அரசாண்டுதான் போதுமா? உன்னை போன்ற மன்னர்கள் எல்லாம் நீடூழி காலம் வாழ வேண்டும். சரி, அதனால அந்த ரத்ன சிம்மாதனத்துல நீ எனக்கு மட்டும் கோவில் கட்டி கொடுத்தான் சரி, ஏர்ன சிம்மாதனை இறங்காமல் உனக்கு 1000 வருஷம் நான் அழியாத வரம் தர்றேன் என்று அம்மா கனவிலே வந்து தோன்றி சொன்னால், அது மட்டுமல்ல எனக்கு வேதாள பூதம் ஒன்று வலது கையாக இருக்கிறது. நீ எந்த நாடு சென்றாலும் சரி, சரி, வெற்றி பெற முடியாத ஒரு போர்க்களமாக இருந்தாலும் என்னால் உனக்கு வெற்றி கிடைக்கும். கண்டிப்பா நீ ஒரு காரியத்திற்காக செல்கின்ற போது தீராத பிரச்சனைக்கு தீர்ப்பு காண்றதா இருந்தாலும் என்னுடைய வேதாள பூதமும் உன்னுடனே வரும். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, நீங்க விக்ரமாதித்தன் கதை எடுத்து படித்து பார்த்தால் வேதாளம் சொல்லும் கதை அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அதனால இதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன். ஆனால் எனக்கு நீ மண்டப மடப்பள்ளிகள் எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும். கனவு கண்டு விழித்தான் மன்னன் மந்திரிட்ட விஷயத்தை சொன்னான். அன்று முதலாக உடனே நாட்டிற்கு வந்து மாந்தையர்களை வரவழைத்து மரங்காடுகளிலே சென்று மலைகள் அதாவது மரங்களை எல்லாம் வெட்டி வந்து சீர்திருத்தம் செய்து அந்த உஜ்ஜினிமா பர்வதத்திலேயும் அந்த உஜ்ஜினி மாகாளிக்கு அரசனாகி விக்ரமாதித்தன் கோட்டை வைத்தான். இரு நல்ல 100 மூலம் அடி கோட்டை எங்கே இரும்பாலே நகை வார்ந்தே நடுக்கோட்டை எங்கே வெளியே நடுதிகிலே கோலமிட தலக்கோட்டை பொன்னாலே அங்கே சாவடியே
பங்காளிக்கு அரசனாகி விக்ரமாதித்தன் 21 கோட்டை, 21 கோட்டைக்கும் 21 பொற்கதவு. தேர் சமைத்து வைத்தான், தர்ப்ப குளம் வெட்டி வைத்தான், மண்டப மடப்பணிகள் எல்லாம் முடித்து வைத்தான், கோபுரம் கட்டி வைத்தான், கொடிமரம் நட்டி வைத்தான், ஆறுகால பூசை நடத்தினான். அம்மையாகி உஜ்ஜினி மகாளி அம்மன் அமர்ந்திருக்கின்றாலே கோவில் கதவு, 21 கதவும் தானே திறந்து தானே பூட்டும். சபாஸ், எப்படின்னா விக்ரமாதித்தன் வந்திருக்கிறேன், அரசன் அம்மா கோயில் முன்னாடி வந்து, சரி உன் மகன் நான் வந்திருக்கிறேன் அம்மா, தால் திறன் சொன்ன உடனே அம்மா பூதத்தை கண்ண காட்டிடுவா, உடனே கதவு திறந்துடுவா. இந்த சினிமா படத்துல டக்கு டக்குன்னு திறக்கல, அதே மாதிரி நான் பக்தன் சென்று வருகிறேன் தால் அடைன்னு சொன்னா அப்படி அருமையான கோயில் கட்டினான். சரி, அம்மா சொன்ன பிரகாரம் அருமையாக அரசனாகி விக்ரமாதித்தனுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுத்தால், அரசனாகி விக்ரமாதித்தன் இப்படி ஒரு பிரச்சனைக்கு நான் செல்கிறேன், அங்க ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, சரி நாங்க இதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்ன அம்மா என்ன பண்ணுவா தெரியுமா, தாங்கிட்ட இருக்கு பாருங்க வேதாள பூதம், அந்த வேதாள பூதத்தை முன்னாடி நாட்டுக்கு அனுப்பிடுவா. சரி, அந்த வேதாள பூதம் முன்னாடி சென்று அந்த நாட்டுல என்னென்னலாம் நடக்கும் அதெல்லாம் வந்து அரசனாகி விக்ரமாதித்தனுக்கு மற்றவர்களுக்கு தெரியாமல் சொல்லிடும் சொல்லிடும். அதனாலதான் இவர் எங்கு சென்றாலும் அம்மையாக உஜ்ஜினி மகாளி அம்மன் இவர் கூடவே இருந்து தாய்க்கு தாயாக இருந்து வெற்றி பெற செய்தார். சரி, இப்படி சீராக நடந்து கொண்டிருக்கிற போது இந்த பட்டி மந்திரிக்கு ஒரு வருத்தம், என்ன அரசனாக விக்ரமாதித்தனுக்கு மட்டும் தாயாகி உஜ்ஜினி மகாளி அம்மன் 1000 வருடங்கள் அழியா வரம் கொடுத்திருக்கிறாள், நமக்கு மட்டும் இப்படி ஒரு வரம் தரலி, நம்ம எத்தனை வருஷம் இருக்க போறோமோ, மன்னன் மட்டும் 1000 வருஷம், ஆமா நம்ம எத்தனை வருஷம், தெய்வங்களுக்கு பச்சபாதம் இல்ல, ஆமா மலை போல கொடுத்தவங்களுக்கு தான் மலை போல அம்மா கொடுப்பான்ட்டு கிடையாது, ஆமா நிறைய ஆடை ஆபரணங்கள் அள்ளி போட்டு வந்தாதான் அம்மா காட்சி கொடுப்பானு கிடையாது. அதனாலதான் கவிஞரே பாடினார், ஆடை அணிகளும் ஆடம்பரங்களை ஆண்டவன் விரும்புவது இல்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை. அதனால எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதானே, அம்மா நாமும் போய் அம்மா கிட்ட வரக அப்படின்னு ஒரு நாள் அரசனுக்கு தெரியாம இரவோடு இரவாக வந்து, சரி அரசனாகியே விக்ரமாதித்தன் மந்திரி பட்டி மந்திரி, சரி உஜ்ஜினி மகாளி அம்மன் கோயில வந்து கண்ணீர் மல்க, என் தாயே உஜ்ஜினி மகாளி அம்மா, என் தாயா ஏமா அப்படிப்பட்ட என் மகனாகி விக்ரமாதித்தனுக்கு நான் 1000 வருஷம் அழியாத வரம் தான் கொடுத்திருக்கேன், உனக்கு 2000 வருஷம் நான் தர்றேன்னா, சரி நீ அதை விட 10 மடங்கு எனக்கு செய்யணுமா செய்ய வேண்டாமா, செய்யத்தான் செய்யணும், ஆமா ஆனாலும் என்னால முடியாதம்மா, ஆனாலும் அப்படியெல்லாம் நான் உன்னிடத்தில் கேட்க மாட்டேன், எனக்கு ஒன்னே ஒண்ணு தேவைப்படுது, ஒரே ஒரு தேங்காய் வாங்கி உடைக்கட்டாமா, தேங்காய் வாங்கி பிள்ளையார் கூட, ஏன்னா அவர்தான் பாவம், யாருனாலும் ஏமாத்துற ஆளு அவர்தான், சரி ஆனா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஆனா இந்த பொருளை என் மகனாகி விக்ரமாதித்தன் நான் கேட்டிருப்பேன், சரி ஆனா எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறது, அதனால உங்ககிட்ட கேக்குறேன், எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா, எனக்கு முதலாவது ஒரு நரபலி வேண்டும்,
அப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் இந்த மாகாணி ஏற்றுக்கொள்ள மாட்டாள். நீ சும்மா கண்ட கண்ட ஆட்கள் எல்லாம் பிடிச்சு வெட்டினா அதெல்லாம் அம்மா ஏத்துக்கிட மாட்டாள். அம்மாவுக்கு எப்படிப்பட்ட நரபலி வேண்டும் நன்றாக கவனித்துக்கொள். சொல்லு. ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் தலைமகனாக இருக்க வேண்டும். சரி. ஒத்தைக்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும். சரி. அவன் ஒரு நாட்டை அரசாட்சி செய்ய வேண்டிய மா மன்னனா இருக்கணும். அவன் வீரம் உள்ளவனாக இருக்க வேண்டும். வீரம் விவேகம் உள்ளவனாக இருக்க வேண்டும். சென்ற இடமெல்லாம் ஜெயம் பெற்று வர வேண்டிய ஒரு சிறந்த மா மன்னனாக இருக்க வேண்டும். அங்கத்துல ஒரு குற்றம் குறை இருக்க கூடாது. 32 லட்சணமும் ஒருங்கே அமைந்த ஒரு ஆண் அழகனாக இருக்க வேண்டும். கள்ளம் கபடு சூது வாது வஞ்சகம் போய் பொறாமை இல்லாத ஒரு நல்ல இதயம் படைத்த ஒரு மன்னனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மா மன்னனை கரெக்டா ராத்திரி 12 மணிக்கு அவன் தலையை வெட்டி வெட்டின தலை கீழே விழாம அப்படியே தூக்கிட்டு வந்து, சரி இதோ இருக்கின்றது என்னுடைய பலிபீடம், அதுல வை, சரி அம்மா உனக்கு 2000 வருஷம் தரேன். சொன்னதை செய்துவிட்டு 2000 வருஷத்துக்கு வரத்தை வாங்கிட்டு போல வீட்டு கோயில் முன்னால இருந்து அம்மைக்கு 1008 வேலை இருக்கு. மன்னன் தலையை வெட்டும் போது அவன் பாத்திரி சும்மா இருப்பான், அவன் நம்ம தலையை வெட்டிட மாட்டான். அதனை கொடுப்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறாய். சரி நேர பட்டி மந்திரி அரண்மனைக்கு வந்தான். ஆனால் இவனுக்கு தூக்க வரல. எந்த மன்னன் தலை வெட்டலாம்? பாண்டிய மன்னன் எப்படிப்பட்டவன், சோழ நாட்டு மன்னன் எப்படிப்பட்டவன், எப்படி பார்த்தாலும் அம்மா சொல்ற குற்ற குறைகள் யாருக்கும் சரியில்லையே. எதுவாக ஒரு குறை இருக்கு, ஒன்னு சரியில்லையே. அப்படியானால் என்ன செய்வது என்று அன்னைக்கு ராத்திரி பகல் தூங்காமல் விழித்திருந்து யோசித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கின்ற போது அரசனாகி விக்ரமாதித்தனுக்கு மைக்காப்பாளன் யாரு? யாரு? பட்டி மந்திரி தான். அன்று இரவு விக்ரமாதித்தன் பஞ்சன மத்தியில் தூங்கிட்டு இருக்கிறார். இவன் வாளாயுதத்தை வளைவுகையிலே பிடித்துக் கொண்டு அங்கும் இங்குமாக உலாவி வருகிறார். எந்த மன்னனை வெட்டலாம் என்று அப்படியே உலாவி கொண்டிருந்தவன் டக்குனி பஞ்சன மத்தியில படுத்திருக்க வேண்டிய மன்னனாகி விக்ரமாதித்தனை பார்த்தான். இந்த பட்டி மந்திரி என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்கிறேன்? வாளாயுதம் கையில் எடுத்து வாய்ந்த புகழ் மந்திரியும் மன்னனோட அப்படியே மன்னன் தலையை வெட்டினான். வெட்டின தலை கீழே விழாம அப்படியே தூக்கினான். அரசனுடைய உடலை மட்டும் யாருக்கும் தெரியாமல் ஒரு ஈ எறும்பு கூட அண்டாமல் அப்படியே அறையில வச்சு பூட்டினான். அப்படி இரவோடு இரவாக ரத்தம் வடிய வடிய அப்படியே மன்னன் தலையை தூக்கிட்டு அப்படியே புஜ்ஜினி மகாளி அம்மன் கோயில் முன்னாடி பள்ளிக்கூடத்தில் கொண்டு வச்சான். அம்மா அங்கார சொர்பியாக 12 மணிக்கு வெளியில வர்றதுக்கு இருக்க அப்படியே வச்சான். அம்மா நீ கேட்ட மாதிரி நரபலி கொண்டு வச்சுட்டேன். சரி 2000 வருஷம் கொடு. அப்படியே எட்டி பார்த்தா, ஆஹா டே மனசு குளிந்ததடா பிள்ளைன்னா இப்படி இருக்கணும். ஏ மந்திரி அம்மா உனக்கு 2000 வருஷம் அழியாத வரம் தந்தி. அம்மா குடுத்துட்டியா? அம்மா அம்மா அப்படி என்று 2000 வருஷம் வரம் தந்துட்டியா? அம்மா உண்மையாகத்தானா? ஆமாடா நிச்சயமாக. உன்னுடைய மன்னனுக்கு 1000 வருஷம் தான், உனக்கு 2000 வருஷம். அம்மா உண்மையாக? உண்மையாக நிச்சயமாக. நிச்சயமாக போடி போடி மாகாளி கட்டி புலம்பாடி அடி என்ன வரோ நீ கொடுக்க தெய்வமாகவே இருந்தாலும் நீ ஒரு பெண் தானே. உனக்கு கொஞ்ச மாதிரி யோசனை இருக்கா? உனக்கு புத்தி இருக்கா? ஏ நீ என்ன வரம் கொடுத்த? 2000 வருஷம் அழியாத வரம். ஆமாடா சபாஸ் கொடுத்தது கொடுத்ததுதான் போ. சரி மாகாளி அசைக்க முடியாது. மாகாளி கொடுத்த வரம் மானிடத்தில் பொய்ப்பதில்லை. போடி போடி புத்தி கெட்டவள, நீ சொன்ன வரத்தை நான் எப்படி நம்புவது? நீ ஒரு வாட்டி கண்ணை நல்லா திறந்து உன் பலிபடத்து முன்னாடி இருக்க ஒரு தலை, அந்த தலை நல்லா பாரு. இது எங்க பாத்துருக்கனே? நல்லா பாத்துட்டியா? சைஸ் அப்படியே இருக்கு. உன் பிள்ளை விக்ரமாதித்தன் அரசன் 1000 வருஷத்துக்கு அழியாத வரம் கொடுத்தார்ல.
ஆயிரம் வருஷம் அழியாத வரம் கொடுத்தேன் என்று வரம் கொடுத்தாயே அரசநாயகி விக்ரமாதித்தன் அவன் தலையே வெட்டி ஒரே நிமிஷத்துக்குள்ள முன்னாடி கொண்டு வச்சாச்சு. எனக்கு நீ 2000 வருஷம் தந்தேன். ஆயிரம் வருஷம் அழியாத வரம் கொடுத்த அரசநாயகி விக்ரமாதித்தனுடைய தலையை 5 நிமிஷத்துக்குள்ள நான் வெட்டி கொண்டு முன்னாடி வச்சுட்டேன். சரி, ஆனா 2000 வருஷம் கொடுத்திருக்கே எனக்கு. நான் கொஞ்ச தூரம் போன பிறகு என் பின்னாடி எவனாவது வந்து என் தலையை வெட்டி கொண்டு முன்னாடி வைக்க மாட்டானா? நீ கொடுத்த வரத்தை நான் எப்படி நம்புவது என்று மந்திரி சொன்ன போதே ஆங்ககார சொருபியாக அன்னை அவள் கண் எழுந்தாள். போட போட மந்திரியே புத்தி கட்டு புலம்பகாதே அருந்ததலை பொருந்து அறிவு கட்ட மந்திரி மந்திரி போடபடா மந்திரி மதிகட்டவனி மாகாளி கொடுத்தவரம் மாநிலத்தில் பொய்ப்பதில்லை. உனக்கு கொடுத்தவரமும் கொடுத்ததுதான். மன்னனுக்கு கொடுத்த வரம் கொடுத்ததுதான்டா. பொருந்துபட அறிவு கெட்ட மந்திரியே தலையை கொண்டு போய் மன்னர் உடலோடு பொருத்தி அம்மா பேர சொல்லி தண்ணீரை தெளித்து இந்த பரம்பு வச்சு தட்டு உடனே வந்துருவா என்று மந்திரி சொன்னான். அதாவது பாருங்க அம்மையாகி உஜ்ஜினி மாகாளி அம்மன் சொன்னான். இந்த வார்த்தை காதலை கேட்ட உடனே அடியற்ற மரம் போன்று அன்னையாகி உஜ்ஜினி மாகாளி அம்மன் பாதத்திலே விழுந்தான் மந்திரி. அதுதான் மந்திரி என்றால் விக்ரமாதித்தனுடைய மந்திரி மாதிரி இருக்கணும். அவனுடைய மதியுகத்தை பார்த்தீர்களா? அவனுக்கு தெரியாதா அம்மா கொடுத்தவரம் பொய்க்காது? உண்மைதான் அவனுக்கு தெரியும். ஆனால் அம்மா சொன்ன பிரகாரம் எந்த அரசனும் இல்லை. அரசனாகி விக்ரமாதித்தன் ஒருவர் தான் இருக்கிறார். அவர் தலையை வெட்டி வச்சு அம்மா கிட்ட வரத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் அம்மாவை இட்டத்தில் வரத்தை பெற்று அரசனாகி விக்ரமாதித்தனை மீட்டிக் கொள்ளலாம் என்று அவனுடைய அறிவு அவ்வளவு தூரம் வேலை செய்தது. அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க மந்திரி கிடைத்தால் அரசனாகி விக்ரமாதித்தனுக்கு கிடைத்த மாதிரி பட்டி மந்திரி மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு. இப்படியாகவே அரசனாகி விக்ரமாதித்தனுடைய ஆட்சியில அம்மையாகி உஜ்ஜினி மாகாளி அம்மனுக்கு அருமையாக திருவிழா நடந்தது. 2000 வருஷம் கழித்தது அரசனுடைய ஆட்சி முடிந்தது. மனிதனுக்கு அழிவு வரும், தெய்வத்திற்கு அழிவு வராது. எத்தனை வருடங்கள் ஆனாலும் எத்தனையோ மன்னர்கள் அரசாட்சி செய்தாலும் ஆனால் மன்னர்கள் எல்லாம் அழிந்திருக்கின்றார்கள். மன்னர்கள் கட்டி வைத்த கோவில்கள் அழிந்திருக்கிறதா? இல்லை. பாத்தீர்களா இன்றைக்கு மனிதனுக்கு செய்யற காரியம் அழிஞ்சிரும் மறைஞ்சிரும். ஆனா தெய்வத்துக்காக ஒரு காரியம் செய்தான்னா காலகாலமும் நிலைத்திருக்கும். ஆனால் அப்படி இருக்கும்போது அம்மாவாகி உஜ்ஜினி மாகாளி அம்மனுடைய கோட்டை கோயில் உஜ்ஜினிமா பர்வதத்தில் இருந்ததுனால அது இப்போது அரசன் இல்லாமல் இருந்ததுனால கேள்பாரற்று பால்பாரற்று பழுதடைந்து பூசை செய்ய கூட ஆள் இல்லாமல் இருந்தது. அம்மையாகி உஜ்ஜினி மாகாளி அம்மன் யோசித்தான் இப்ப நம்ம கோயிலுக்கு நாமே ஒரு பூசாரியை தேடிக்கொள்ள வேண்டும் என்று அம்மையாகி உஜ்ஜினி மாகாளி அம்மன் நேர எங்க வர்ற அயோத்தியாபுரிக்கு வருகிறார். அயோத்தியாபுரியிலே வேதியர்கள் பிராமணர்கள் வசித்து வர வேண்டிய தெருவில் வந்து பாக்குறா. ஏன் அவளுடைய கோவிலுக்கு பூசாரி அவளை தேடி வர்றா? ஏன்னா அம்மாவுடைய கோயில நிறைய தங்க பாலங்கள் இருக்கிறதா? அது மட்டுமல்ல இருக்கிற இடமும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா, எவனாவது ஒரு நல்ல இதயம் இல்லாதவன் வந்தால் உன்ன மாதிரி கல்லாளி போய் வந்தான் வை அம்மா உண்டியல்தான் முதலாவது கை வைப்பான். அம்மா பூசமணியில இருந்து பொற்புறம் இருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருவான். அதனால இவன் வந்து கள்ளம் கபடம் இல்லாதவனை தேடி வருகிறார். அப்படி வருகின்ற போது அங்கே ஒரு ஏழை பிராமணன், பிராமணர்களினாலே கோவிலே சென்று பூசை செய்வார்கள். ஆனால் இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? பாவம், அவருக்கு 7 பெண் குழந்தை. ஆனா அவர் ஏழையாக இருந்ததுனால மற்ற பிராமணர்கள் எல்லாம் அவரை கோவிலுக்கு அழைத்து செல்வது கிடையாது. அதனால அவர் வயிறு பிழைக்கணும்னு சொல்லிக்கிட்டு விறகு வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அம்மா தேடி வருகின்ற போது இவர் உச்சி கொப்புல உட்கார்ந்துட்டு அடியை வெட்டிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய புத்திசாலி பாத்தீங்களா? உச்சி கொப்புல உட்கார்ந்து அடிக்கப்ப வெட்டிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தால் இவன் தான் கள்ளம் இல்லாத ஒரு நல்ல இதயம் படைத்தவன். அப்படியானால் இவன் தான் நமக்கு தகுந்த பூசாரி. அன்றே அம்மையாக உச்சனி மகாளி அம்மன் அன்று இரவு அன்றிரவு கனவாதிலே அம்மையவள் தோன்று அம்மையவள் தோன்று
பிராமணருடைய கனவிலே நந்தியோவான், அந்த நந்தியோவானுடைய கனவிலே வந்து அம்மை உஜ்ஜினி மாகாளியம்மன் தோன்றுகிறாள். ஆனால் பாருங்க அப்பா, உன்னுடைய கஷ்டமும் உன்னுடைய வறுமையும் நான் அடைந்தேன். இப்படி உஜ்ஜினிமா பர்வதத்திலே உயர்ந்த மலை ஆனதிலே என்னுடைய கோவில் இருக்கின்றது. ஆனால் பூசை செய்வதற்கு ஆள் இல்லாமல் பழுதடைந்து இருக்கிறது. நீ நாளைக்கு காலையிலே நேர விடிந்தவுடனே என்னுடைய கோவிலுக்கு செல்ல வேண்டிய பாதை என்ன? ஒற்றடி பாதை, எறும்பூர்ந்து செல்ல வேண்டிய அந்த சிற்றடி பாதையாக நீ வந்து நீ என்னுடைய கோவிலை திறக்குவதற்கு கதவு எல்லாம் தேவை, அதாவது திறவுகோள் தேவை இல்லை. என்னுடைய கோயில் முன்னால் வந்து நின்று கொண்டு தாழ்தீர தாழ்தீர என்று சொல்லு. அப்படி சொன்னால் கோயில் கதவு தானாக திறந்து கொள்ளும். சரி, என்னுடைய கோவிலே வந்து நீ பூசை செய்ய வேண்டும். எனக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து, சரி, அதாவது நீ என்னை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி எனக்கு பூசை செய்து வருகின்ற போது, சரி, காலை பூசைக்கு ஒரு பொண்ணு, ஆமா, சரி, மதிய பூசைக்கு ஒரு பொற்காசு, ஆனா பாருங்க சாயங்காலம் அந்தி பொழுதுல ஒண்ணு. சரி, இந்த மூணு பொண்ணும் என்னுடைய வலதுகை பக்கத்துல வேதாள பீடம் இருக்கு. அந்த பீடத்துல இருக்கும், ஆமா, அதை எடுத்துட்டு நீ வந்துடணும். பூசைதான் செய்ய வேண்டும். அங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது என்று அம்மா கனவிலே வந்து சொன்னால், அதை கண்ணிலே கண்டு அவன் கனவை கண்டே தான் ஆலோசனை செய்யுகிறான். அரிய புகழ் பாம்பழம் சோமாக ஆண்டி முகம் காலையில் விடிந்த உடனே தன் மனைவியை எழுப்பி சொன்னான். பார்த்தால், சுவாமி, அந்த தெய்வமே நமக்கு கண்ணை திறந்திருக்கிறது. ஆமா, ஏழு பொட்ட பிள்ளைகளை வச்சு எப்படி கரை சேர்க்கறேன்னு நினைச்சு கஷ்டப்பட்டு. ஆமா, அந்த தெய்வமே கண் திறந்த மூணு வேளைக்கு கூட சாப்பாடு இல்லாம ஒரு வேளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. ஆக கஷ்டம் இன்னைக்குதான் தீர்ந்து போச்சு. ஆக அன்று முதலாக, சரி, இந்த பிராமணர் நந்தியோவான் அம்மையாகி உஜ்ஜினி மாகாளி அம்மன் சொன்ன பிரகாரம் அருமையாக அம்மாவுக்கு அபிஷேகங்கள் செய்து, சரி, பூசை செய்தார். அம்மா சொன்ன பிரகாரம் தினந்தோறும் பூசைக்கு மூன்று பொற்காசு கிடைக்கும். அதை எடுத்து வந்து வித்து வயிறு பிழைத்து வருகிறான். அப்படி இருக்கும் போது இந்த நந்தியோமனுக்கு ஏழு பெண் குழந்தை. ஆமா, அதனாலதான் கஷ்டப்பட்டு இருந்திருக்கான். ஏன்னா அஞ்சு பிறந்தாலே அரசன் ஆண்டின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஏழு பெண் குழந்தை பிறந்தப்போ நல்லா இருக்க முடியும். அந்த காலத்துல அஞ்சு பெண் குழந்தை பிறந்தால் அரசன் ஆண்டி. இப்ப அஞ்சு பெண் குழந்தை பிறந்தால் ஆண்டியும் அரசனாகி விடுவான். அது எங்கடா உனக்கு தெரியும்? நீ அஞ்சு ஆம்பளை பிள்ளைய பத்து வச்சிருக்கா. மோனே ஆம்பளை பிள்ளை பத்தவங்க கூட கஷ்டப்படுவான். அதனால இப்ப அஞ்சு பெண் குழந்தை பிறந்தால் ஆண்டியும் அரசனாகி விடுவார். அங்க அப்படி கிடையாது. ஆனா ஏழு பெண் குழந்தைகளும் ஒன்று போல் வயதிற்கு வந்தது. ஆனா பாருங்க, ஏழு பெண் குழந்தை வயசுக்கு வந்து காத்திருக்கும் போது இந்த பெண்ணாகிய சோமாண்டி தன் மன்னவனாகிய நந்தியோவனை பார்த்து சொல்கின்றாள், என் ஆசை மன்னவாம், என்ன செய்வேன், ஏது செய்வேன், எனதருமை மன்னவனே, குமரிருந்து சடையுதயா கொற்றபூகள் மன்னவனே, கல்யாணம் செய்ய வேண்டும், கண்கூலிர பார்க்க வேண்டும், மாலை மாறம் செய்ய வேண்டும், அக்கம் பக்கத்துல உள்ள பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டு நம்ம குடியும் குடித்தனமா இருக்கு, வாயில உள்ள வயிற்றுல ஒண்ணுமா அலையுது. நம்ம பிள்ளை பாருங்க, பாம்போல மூலையில குத்த வச்சுக்கிட்டு இருக்கு. பெருமூச்சு விட்டு விட்டு செவரு. ஆமா பாருங்க, அவ்வளவு உடஞ்சு போய் இருக்கு. இங்க ஒரு பிள்ளை இப்படி இருந்து உட்கார்ந்து இருக்கு, அங்க ஒரு பிள்ளை அப்படி உட்கார்ந்து இருக்கு. சரி, எப்படி காலத்தை
அதனால அக்கம் பக்கத்துல உள்ள பிள்ளைகள் மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கும் காலாகாலத்துல முடிச்சு வச்சு எனக்கு மட்டும் அப்படி இருக்கும் போது இந்த உலகத்துல என்னை நம்பி கடன் கொடுக்க யாருமா இருக்கா? ஆனா பாருங்க, என் கூட பிறந்த தம்பி கிட்ட போய் நான் அன்னைக்கு ஒரு 100 ரூபாய் கேட்டேன், அவன் 10 பைசா வட்டி போட்டு கேக்குறான். அவன் பணக்காரனா இருக்கான். அப்படி இருக்கும்போது என்ன நம்பி இந்த உலகத்துல கடன் கொடுக்கறது யாருக்கா? அதனால கடன் கொடுப்பார் யாரும் இல்லை கல்யாணம் செய்வதற்கு அப்படின்னு இவன் சொல்லி அழுகிறான். அப்ப சோமாண்டி சொல்றான், அண்ணா உலகத்துல மனிதன்கிட்ட கடன் வாங்கினா கூட அவன் திருப்பி கேட்பான், கொடுக்கணும். ஆனா தெய்வம் அப்படி கிடையாது. அலி அம்மா இருக்காளே உஜ்ஜினி மகாளி, அவ எல்லோருக்கும் தாய். அவளுக்கு தெரியாதா நம்ம பிள்ளைகள் 7 பிள்ளைகள் இருந்து பெருமூச்சு விடுறது நம்ம பிள்ளை அம்மாவுக்கு தெரியாதா? நீங்க அவகிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லி அழுங்க, அவ ஏதாவது ஏற்பாடு பண்ணுவான் அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு நாளும் இந்த நந்தியோவான் அம்மையாக உஜ்ஜினி மகாளியம்மன் கோயில வந்து பூசையை செஞ்சுட்டு திரும்ப வேண்டிய நந்தியோமான் அன்னைக்கு உஜ்ஜினி மகாளியம்மன் கோயில் பீடத்தில் அமர்ந்து, என் தாயே உஜ்ஜினி மகாளி, என் பிள்ளைகள் 7 பேர்களும் உட்கார்ந்து பருவமடைந்த மங்கையர்கள் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்கம்மா. அக்கம் பக்கத்துல உள்ளவர்கள் எல்லாம் கல்யாணம் செய்து கண்குளிர பார்க்கும் போது எனக்கு மட்டும் இந்த உலகத்தில் அப்படி ஒரு காட்சி கிடைக்காதா? என் தாயே உஜ்ஜினி மகாளி, உன் மனமாதிரி தானியே ரங்கே கண்ணீர் வடிக்கிறான். இதற்கு முன்னால் அம்மா சிலையில பாலாலும் பன்னீராலும் நெய்யாலும் சந்தனத்தாலும் அபிஷேகம் செய்த அந்த நந்தியோவான் கண்ணீரால் அபிஷேகம் செய்கிறார். என்னதான் இருந்தாலும் பெண்ணுடைய மனது பெண்ணுக்கு புரியன்னு சொல்வாங்க, பெண்கள் மனதுதான் மிகவும் மென்மையான மனது. ஏன்னா பெண்களுக்கு தான் இலகின மனசு ரொம்ப உண்டு. அது மட்டுமல்ல, சாதாரண பெண்ணுக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் தாயாக இருக்க வேண்டிய உஜ்ஜினி மகாளியம்மன் நந்தியோவான் அள வேண்டிய ஒரு காட்சியை பார்த்த உடனே சரி அம்மா அப்படியே காட்சி கொடுக்கிறார். நந்தியோவான், உன்னுடைய மன கஷ்டத்தை நான் அறிஞ்சம்பா, ஆனா நாளைக்கு நீ பூசைக்கு வந்து பூசை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகும்போது இதுக்கு முன்னாடி 3 பொற்காசு கொண்டு போவல்ல, அது என்னமோ உனக்கு கிடையாது. ஐயோ ஐயோ, அந்த சண்டாளி கிட்ட சொன்னு கொஞ்சம் சும்மா இருந்தேன், அம்மா கிட்ட கேளு அம்மா கிட்ட கேளுன்னு சொன்னா இது வரைக்கும் 3 பொற்காசு கிடைச்சது, இனி அதுவும் கிடைக்காதாம். ஆமா, அப்படி இல்லப்பா, உன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்வதற்கு அம்மா ஏற்பாடு பண்றேன். நீ என்ன செய்யணும், நாளைக்கு நீ பூசை செய்து முடித்து விட்டு என்னுடைய வலதுகை பக்கத்துல வேதாள பீடம் இருக்கு பாரு, அது அப்படியே திருப்பு. திருப்புனா அதுக்கு கீழே நிறைய தங்க பாலங்கள் இருக்கிற, சரி, அதுல உனக்கு தேவையான ஒரே ஒரு தங்க கட்டி மட்டும் எடுத்துக்க. சரிம்மா. எடுத்து நேர வித்து அந்த ஒரு தங்க கட்டி போதும். சரி, உன்னுடைய 7 பிள்ளைகளும் கரையேறிவிடும். ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று, யாராவது உன்னிடத்தில் வந்து இந்த தங்க பாலம் உனக்கு எப்படி கிடைச்சது நீ கேட்டா சொல்லாதப்பா. ஏன்னு கேட்டினா என்னுடைய நேரம் சரியில்லை. அரசனாகி விக்ரமாதித்தன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த கோவிலை எனக்கு கட்டி வைத்தான். சரி, உனக்கு நான் உதவி செய்ய வேண்டிய பலாபலனை நான் பார்க்கும் போது உன்னால் இந்த கோவில் இடிபடணும்னு இருக்கு. அப்படியா? ஆனா நீ கண்ணீர் வடிப்பதை பார்த்து என் மனசு தாங்கல அப்படின்னு சொன்னா. சரி, அதே போன்று அடுத்த நாள் இவன் அப்படியே பூசை செய்து முடித்துட்டு அப்படியே பார்த்தான் தங்க பாலம் இருக்கு. ஆனா உன்ன மாதிரி ஆளா இருந்தா என்ன செய்வியா தம்பி? நீ முதல்ல என்ன செய்வ? என்ன இன்னைக்கு மனிதன் வந்து தெய்வத்தை ஏமாத்திட்டு இருக்கானு முன்னாடி பாட்டு பாக்குறவங்க நல்லா கவனிக்கணும். பாருங்க, சில பேர் இந்த உண்டியல் பணத்தை கொள்ளையடிக்கிறான், ஊர் பணத்தை ஏமாத்தி தின்னுட்டு இருக்கான். ஆனா அம்மா என்ன சொன்னா, நிறைய தங்க பாலங்கள் இருக்கு, அதுல ஒன்னே ஒன்னு நீ எடுத்துக்கன்னு சொன்னா கிடையாது. என்ன நினைச்சு களவு செய்யறோம் நம்ம எல்லாம் கோயில் பணத்தை உண்டியல் பணத்தை கொள்ளையடிக்காம எதுக்கு? ஏன் அம்மா தானே, அவளுக்கு சிலையா தானே உட்கார்ந்துட்டு இருக்கா, அவனை ஓடி வந்து தடுக்க போற அப்படின்னு நினைச்சுதானே நம்ம எல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். சரி, அதே மாதிரி இப்ப உஜ்ஜினி மகாளி அம்மனும் அந்த கோயில போய் சிலையா தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. சரி, ஆனா சொன்னதோட சரி கிடையாது கிடையாது. ஒரே ஒரு தங்க கட்டி மட்டும் எடுக்க சொன்னா என்ன செய்வேன் தெரியுமா? ஒரு துண்டு வெட்டி கொண்டு போய் அதை விரிச்சு, சரி, எவ்வளவு தூரம் என்னால முடியுமோ அவ்வளவு தூரத்தை அதை அள்ளி வச்சு சமக்க முடியலனாலும் கஷ்டப்பட்டு தூக்கி தலையில வச்சு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பேன். இவ்வளவு பேராசை இருந்தப்பறம் உனக்கு கிடைக்குமா? சரி,
சரி, நானாக இருந்தாலும் அப்படி செய்திருப்பேன். என் தம்பி ரொம்ப சுத்தம், உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். சரி, அப்படி கேளு, அப்படி கேளு. நீனா இருந்தா அப்படி செஞ்சிருப்ப, நானா இருந்தா என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமானே? அந்த துண்டு வேட்டி இடுப்புல கட்டிக்கிட்டு என் வேட்டியை உரிஞ்சி எட்டு முளை வேட்டியும் அப்படி அதுல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தங்க கட்டி வச்சு அவன் அனுமதி கொடுத்தீங்களா? அந்த காலத்துல அந்த பூதங்கள் எல்லாம் ஆமா, ஆகவே அதை அப்படியே கொண்டு வந்தான். இப்போ வெள்ளையர்கள் உண்மையிலேயே பாருங்க, அந்த காலத்துல வெள்ளையர்கள் வந்து யாருக்கு பயந்தாங்க தெரியுமா? அம்மனுக்கு மட்டும்தான் பயந்தான். சரி, இப்ப ஒரு வீட்டுல அம்மன் போட்டிருக்குன்னா இவன் உள்ளே போக மாட்டான். சரி, ஆகே எத்தனையோ கோவில்களை எல்லாம் அந்த காலத்துல இடித்தார்களாம். ஆனா அம்மா கோயில மட்டும் இடிக்க முடியல, ஏன்னா அவ கொடுத்த காட்சி அப்படி. ஆகே இந்த நந்தியோபான அதை கொண்டு அந்த மதுரை மதுரை நகர் வீதியிலே இந்த தங்க கட்டி விட்டுட்டு வர்றான். அப்ப பார்த்தார்கள் வெள்ளையர்கள், வெள்ளை சிப்பாய் பார்த்தான், டேய் நேரை பிடித்து கொண்டு நேர துறக்கிட்ட கொண்டு விடுறான், டேய் இந்த தங்க கட்டி எப்படி உனக்கு கிடைத்தது? இல்ல, எங்க தாத்தா தேடி வச்சது. ஏய், நீ கட்டிருக்க வேண்டிய வேட்டியே ஊசி போட்டு தைக்காத இடமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய தங்க கட்டி உனக்கு எப்படி எப்படிடா கிடைத்தது? எங்க தாத்தா தங்க கட்டி வச்சிருந்தாரு. தாத்தா தங்க கட்டி வச்சிருந்தா உனக்கு உடுக்க எப்படி கிடைத்தது? அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், இந்த நகத்தெல்லாம் அப்படி. ஆனா அவ்வளவு அடிபட்டும் இவன் பதில் சொல்லல. ஏன்னா அம்மா ஏற்கனவே சொல்லியிருந்தா, எங்க எடுத்தேன் என்று கேட்டால் என்னுடைய கோயில் எடுத்தேன்னு சொல்லக்கூடாது. கடைசில துன்புறுத்துவது தாங்க முடியாமல் இப்படி அம்மா கோயில இருந்து எடுத்தேன், கை விலங்கு கால் விலங்கு தோல் விலங்கு போட்டு நேர இழுத்து வருகின்றார்கள் வெள்ளையர்கள். எங்க நேர உஜ்ஜினி மகாளியம்மன் கோயிலுக்கு. சரி, டே கதவை திறக்க சொல்லு. ஐயா, திறக்காதீங்க. எப்படி திறக்காது? சாவி கிடையாது. பரே, எப்படி திறப்பாய்? தரேன்னு சொன்ன திறக்கும். சொல்லு அம்மா, தாழ்ந்திரம்மா. இதுக்கு முன்னாடி இந்த நந்தியோவான் பூசை செய்ய வேண்டும் என்று எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அம்மா தாழ்ந்திர தாழ்ந்திர என்று சொன்னால் தானே திறக்க வேண்டிய என்று உச்சினி மகாளியம்மனுடைய கோயிலுடைய கதவானது இன்னைக்கு திறக்கல. உடனே பார்த்தான் இந்த வெள்ளையர்கள் இந்த யானையை கொண்டு வந்து பெரிய கம்புகள் எல்லாம் வச்சு கோயில் கதவு அசையில பார்த்தான். பீரங்கியின் பலம் இவளுக்கு தெரியாது போல் தோன்றுகிறது. அம்மா கோட்டை இடிக்க வேண்டும் என்று இந்த வெள்ளையர்கள் வடக்கு கோட்டை வாசலிலே வடக்கு கோட்டை வாசல் இடித்து தெற்கு கோட்டை வெளியே வந்தான். தெற்கு கோட்டை தான் இடித்து கீழ கோட்டை தனியிலே வந்தான். இப்படி பீரங்கியை வைத்து 21 கோட்டையும் இடிக்கிறான். சரி, ஆனா பாருங்க, கடைசில எல்லா கோட்டையும் இடித்து முடித்து அம்மா அமர்ந்திருக்கின்றாலே கற்பக கிரகம் அங்க வந்து பீரங்கி வச்சு அதுவரைக்கும் பொறுமையாக அமர்ந்திருந்த அம்மையாகி உஜ்ஜினி மகாளிக்கு கோவருது. சரி, அந்த மண்டபங்கள் எல்லாம் இடிந்து தூள் தூளாக அம்மா சிலருக்கு பாத்தீங்களா, அது மேல அப்படியே விழுகுது. சரி, இதை பார்த்த உடனே அன்னையாகி உஜ்ஜினி மகாளிக்கு கோபம் வந்தது. சரி, அம்மாவாகிய எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, முத்தாரம்மன் பத்ரகாளி அம்மன் பார்வதி அம்மன் எந்த அம்மனாக இருந்தாலும் கோபம் வந்தவன அம்மா என்ன தள்ளி வீசுவார்? வித்து வகைகளை தள்ளி வீச ஆரம்பிச்சார். ஆக இந்த வித்துகள் எல்லாம் ஒவ்வொரு வித்துகளும் பயங்கரமான, இப்ப இந்த அம்மன் போட்டிருக்குன்னு சொல்லுவாங்களே, ஆக இந்த வெள்ளையனுடைய மேல கோபத்துல அம்மா வித்து வகை அது என்ன ஆச்சு பாருங்க. உச்சியிலே விழுந்த வித்து உச்சி பிறையாகிடுமா, விழுந்த வித்து நெத்தி ஆகிடுமா, கழுத்ததிலே விழுந்த வித்து கண்ணமாலை ஆகிடுமா, தொடையதிலே விழுந்த வித்து தொட
சரியான ஒரு வேகத்துல கோபத்துல அம்மா உச்சினி மாகாளி அம்மன் பயங்கரமான வித்து வகைகளை எல்லாம் அள்ளி அந்த வெள்ளையர்கள் மேல வீசுறாரு. உச்சிலே ஓட்ட வித்து உச்சி பிறையானது, நெத்தியிலே விழுந்த வித்து நெத்தி சுட்டியானதாம், கழுத்திலே விழுந்த வித்து கண்டமாலை, தொடையிலே விழுந்த வித்து இப்படி பயங்கரமாக கண்ணுல விழுந்த வித்து கண்ணு தெரியாம போச்சு. உடலெல்லாம் காந்தாரம் தாங்க முடியாம அம்மா அம்மா அம்மா. ஆக சோ நந்தியோவன் காலில் விழுந்து குமிட்டான், உன் அம்மாட்ட சொல்லி என் உயிரை காப்பாற்ற சொல்லப்பா, நான் அயல்நாட்டு குழந்தை, உன்னுடைய பண்பாடு எனக்கு தெரியாது, அறிந்தும் அறியும் தெரியாமல் தெரிந்தும் தெரிந்தும் தெரியாமல் செய்து தவறு விட்டேன், செய்த தவறை மனம் பொறுத்து மன்னிக்க சொல்லப்பா, எப்படி நான் கோயில் அடிச்சேனோ அப்படியே நான் அம்மாவுக்கு திருப்பி கட்டி கொடுக்கறேன். உடனே நந்தியோவன் வேகமாக ஓடி சென்று அம்மா கோயில் முன்னாடி இருக்கு பாருங்க வேப்பிலை, அந்த வேப்பிலை மரத்துல போய் வேப்பிலை பறிச்சு வந்து அம்மா பேர சொல்லி அப்படியே உச்சில இருந்து உள்ளங்கால் வரை அப்படியே தடவுகிறான், அப்படியே தண்ணீரை தெளித்தான், தீர்த்தத்தை தெளித்து பிரம்பை வைத்து அப்படியே தடவி கொடுக்கிறான். அப்படியே மலை போன்று விழுந்த வித்து பனி போன்று இறங்கிச்சு. அன்று முதல் இன்று வரை இந்த வெள்ளையர்கள் அம்மானு சொன்னாலே நம்ம நாட்டுக்கு வந்து அவன் பயப்பட்ட ஒரே ஆள் யாரு, அம்மா உள்ளே போக மாட்டான் பாத்தீங்களா. அருமையாக கோவில் கட்டினார்கள், கோவில் கட்டி அந்த நந்தி ஓவானை அதற்கு பூசாரியாக அமைத்தார்கள். அன்று முதல் இன்று வரையின் தாயாகி உச்சினி மாகாளி அம்மன் அருமையாக பூசி வாங்கி இந்த பூரோகத்தில் இருக்க வேண்டிய மக்களுக்கும் எந்த விதமான குறையில்லாமல், கொடை கொடுக்கும் அடியவருக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் அவர்களை சீரோடும் சிறப்போடு வாழ வைப்பேன் என்று என் தாயாகி உச்சினி மாகாளி அம்மன் பூலோகமானதிலே பூசை வாங்கி